வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் சேனல். இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான 12 வீட்டு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம வீட்டில் எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் அந்த வேலையே சீக்கிரமாக சுலபமாக செய்யணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான சில குறிப்புகள் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. கண்டிப்பாக நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல் டிப் என்ன அப்படின்னா, வாழைத்தண்டு நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நார் எடுக்கிறதுக்கு. அதனால் நிறைய பேர் நம்ம செய்யவே மாட்டோம். ஆனால் ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு அரிவாள்மனையில் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். அதை டக்குன்னு இழுக்காமல் மெதுவாக இழுத்துட்டு ஒரு விரலை வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி சுற்றிக்கிட்டே வந்தோம்னா அந்த விரலில் எல்லா நாருமே வந்துடும். ரொம்பவும் ஈஸியாக நம்ம இதை எடுத்துடலாம். இதை நிறைய பேர் வந்து இந்த நார் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நிறைய பேர் நம்ம வாழைத்தண்டு செய்ய மாட்டோம். வாழைத்தண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அதில் நாரே இருக்காது. இப்போ இன்னொரு முறை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே லைட்டாக அதை ரவுண்டாக அப்படியே கட் பண்ணோன்னா அழகாக வந்துடும். அதை அப்படியே எடுத்து விரலால் சுற்றிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒரு பக்கமோ இன்னொரு பக்கமோ இது மாதிரி சுத்திக்கிட்டா சூப்பரா அது எல்லாமே வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்டா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு கடைசியா கடகடன்னு கட் பண்ணி முடிச்சுக்கலாம். இது உங்களுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னா இன்னொரு டிப் சொல்றேன் பாருங்களேன். இதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நம்ம முள் கரண்டு இருக்கு இல்லையா, அதால நல்லா வச்சு இந்த மாதிரி அதை ஃபுல்லா கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தண்டில் இருக்கிற எல்லா நாருமே நமக்கு அப்படியே கிடச்சிடும். இது ரொம்பவே சுலபமான ஒரு டிப் தான் இது. கண்டிப்பாக இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்ததுனால அதில் நிறைய நார் வரல, ஆனால் அதில் இருக்கிற கொஞ்சமும் வந்துருச்சு. இப்போ டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னா, துடப்பை நம்ம வீட்டில் வாங்குவோம். இந்த துடப்பை வாங்கின உடனே நம்ம பெருக்கணும் அப்படின்னா வீடு முழுக்க அந்த டஸ்ட்டு வந்து ரொம்ப நிறைய வரும். அதனால் இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தட்டினோன்னா அது எல்லாமே வந்துடும். அப்படியும் இல்லையா, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு உடனே எனக்கு துடப்பம் பெருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதை நல்லா பிரிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பெருக்கிட்டு ஒரு சீப்பு எடுத்து, அது பெரிய பல் இருக்கு இல்லையா, அந்த பல்லால் நல்லா இந்த மாதிரி சீவி விடணும். இந்த மாதிரி சீவி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே நமக்கு வெளியே வந்துடும். இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த டஸ்ட்டை பார்க்கும்போதே நமக்கு தும்மல் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதில் இருக்க டஸ்ட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு முறை என்னென்னா, எல்லார் வீட்லேயும் நம்ம போர்ட்டிக்கோ இருக்கும். போர்ட்டிக்கோவில் இந்த மாதிரி ரஃப் டைல்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கிற பகுதியாக பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்கணும். ரொம்ப தொடப்பு உடையிற மாதிரி தேய்க்கக்கூடாது, லைட்டாக நம்ம தேய்க்கணும். இது ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே ஒரே டைமில் நமக்கு வந்துடும். அதனால் டக்குன்னு நம்ம வீடு பெருக்கும்போது எந்த ஒரு டஸ்ட்டுமே வீட்டுக்குள்ளே இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எல்லா டஸ்ட்டுமே வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ரஃப் டைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கிட்டோன்னா மீதி இருக்கிற எல்லா டஸ்ட்டுமே வெளியே வந்துடும். இந்த மாதிரி எடுங்க, ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த டிப்பு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பெருக்கி பார்த்தோன்னா கொஞ்சம் கூட நமக்கு அந்த டஸ்ட் வரவே வராது. நம்ம தாராளமாக நம்ம பெருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், ஒரு தூசு கூட இருக்காது. ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் பெருக்கினோன்னா ரொம்பவே தூசாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நம்ம
ஸ்டவ்வை வந்து ரொம்ப அழகாக நம்ம மேலெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம், எல்லா இடத்தையும் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த ஸ்டவ்க்கு அடியில் இருக்கிறத வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும், அதை தூக்கிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம உரல் இருக்கு இல்லையா சின்னதாக பூண்டு இடிக்கிற உரல், அதை வந்து இந்த மாதிரி வச்சிடணும். அதோட மேலே இருக்கிற அந்த கல்லையும் இது மாதிரி வச்சிடணும். வச்சுட்டா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ உள்ளே இருக்கிற கரை எல்லாத்தையும் நல்ல ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிடலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த ஈரம் காயிற வரைக்குமே அது அப்படியே இருக்கலாம். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வாஷிங் மிஷினுக்கு வாங்குற லிக்விட் வாங்குவோம் இல்லையா, அந்த டப்பாலாம் இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இது என்ன பண்ணலாம், நல்லா கழுவி காய வச்சு இதை எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அழகாக இதை காய வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் துணி பவுடர் இருக்கு இல்லையா, அந்த துணி பவுடரை அழகாக இதில் கொட்டி வச்சுக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கும்போது கீழே சிந்தும், இல்லை திறக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், வேறு மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா. ஆனால் இதில் நம்ம கொட்டி வச்சுக்கிட்டு எப்படி நம்ம லிக்விடை நம்ம ஊற்றுறோமோ அதே மாதிரி நம்ம இதை கொட்டிக்கலாம். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது கிட்டத்தட்ட 2 கிலோ அளவுக்கு இதில் அந்த துணி பவுடர் உள்ளே போகிற அளவுக்கு பெருசாகவே இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது இதோட எல்லா மூடியையுமே அது மாதிரி மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் எப்படி நம்ம லிக்விட் ஊற்றுறோமோ அதே மாதிரி இதில் இந்த பவுடரையும் கொட்டிக்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த மூடியை திறந்து கொட்டினோன்னா மீதி இருக்கிறது அது உள்ளவே தங்கிரும், நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ டிப் நம்பர் 7. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து இந்த இரும்பு கடாயை ரொம்ப ஆசையாக வாங்கியிருப்போம். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வேக வேகமாக எல்லாத்தையும் கழுவி அப்படியே வச்சுட்டு நம்ம வேலைக்கு போயிடுவோம், இல்லை வச்சுட்டு வேறு வேலையை பார்ப்போம். ஆனால் அது என்ன ஆகிடும், அப்படியே துருப்பிடிச்சிடும். காலையில் நீங்கள் கழுவி வச்சுட்டு போனீங்கன்னா சாயங்காலம் துருப்பிடிச்சிடும். அந்த மாதிரி துருப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா, கழுவின உடனே அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஏதாவது சமையல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இல்லை கடலை எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் ஒரு காட்டன் துணியில் எடுத்துட்டு அதை நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இதை நம்ம 2 நிமிஷத்துலேயே கடகடன்னு இதை செஞ்சு முடிச்சுட்டு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது துருப்பிடிக்காது, நம்ம எப்போவுமே பார்க்கறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி அயன் கடாய், அயன் வானல் எது வாங்கினாலும் இந்த மாதிரி பண்ணினா தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும், பார்க்கறதுக்குமே நமக்கு ஆசையாக இருக்கும் எடுத்து வச்சு சமைக்கிறதுக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னா, சீப்பு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சீப்பை க்ளீன் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்ததுன்னா நான் அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்போம், அதை க்ளீன் பண்ணு, அதை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களும் ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், வாரம் ஒரு முறை இந்த மாதிரி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அதில் துணி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போது அழுக்காக இருக்கிற எல்லா சீப்பையும் நல்லாவே அது கொதிச்சிருக்கு தண்ணி, அந்த தண்ணியில் இதை எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கலாம். எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்களேன், நான் வீடியோக்காக ரொம்ப நல்லா கழுவாமே வச்சுருந்தேன். இப்போது எல்லா சீப்பையும், பெயின் சீப்பாகட்டும் இல்லை பெரிய பெரிய சீப்பாகட்டும், எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் நம்ம போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருந்தாவே நமக்கு போதும். இதை ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 5 நிமிஷம் அது உள்ளே போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இப்படி கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா அழுக்குமே வந்துடும், நமக்கு எந்த ஒரு வேலையுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா இப்போயுமே கொஞ்சம் நல்லாவே சூடாகவே இருக்குது. இந்த அளவுக்கு சூடாக இருந்தால் அந்த சீப்பு எதுவுமே ஆகாது, உருகிடுமோ இல்லை வளைஞ்சிருமோ அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். இது நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் தான் நமக்கு செஞ்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் எடுத்து கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம்தான், அந்த சீப்பை அப்படியே ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற சோப்பு,
சீப்பில் இருக்கிற எண்ணெய் பசை, சீப்பில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும், க்ளீனாகிடும். நமக்கு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னென்னா இது சீப்பை வந்து எப்போவுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம எப்படி நம்மளோட பல்லை க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி சீப்பை க்ளீனாக வச்சுருக்கணும். நான் எப்போவுமே அப்படி தான் நான் நினப்பேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் இதை நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதில் தூக்கி போட்டுடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாது. ஒரு சுடுதண்ணியை ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷம் இதில் ஊற வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சிடலாம். அவ்வளோதான், முடிச்சது. நமக்கு சீப்பு எல்லாமே க்ளீன் ஆகிடும். இப்போ இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டா கூட அவங்களே அழகாக பண்ணிடுவாங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எல்லா சீப்பையுமே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இதை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் அந்த சோப்பு நிற போகிறதுக்காக நான் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறேன். இப்போ பயன் சீப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன். இப்போ இதே மாதிரி எல்லா சீப்பையும் நம்ம இது நல்லா தேய்ச்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இது நான் வீடியோக்காக நான் இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் நான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், பக்கெட்லேயே கொஞ்சம் சுட தண்ணி ஊற்றி அழகாக அதை ஊற வச்சு பக்கெட்லேயே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் இதை பாத்திரத்தில் எப்படி பண்ணுறது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் இல்லையா. அதனால் நீங்கள் பக்கெட்டில் கூட ஊற்றி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ல ரொம்ப அழுக்காக இருந்தது. இது வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன். இது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி தேய்ச்சாவே அதில் இருக்கிற எண்ணெய் பசை அழுக்கு எல்லாமே போயிடும். இதை நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ண மாட்டோம். ஜென்ஸ் வந்து பேக்கெட்டில் அப்படியே வச்சுப்பாங்க. எனக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கோபம் வரும். அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இதை வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம மறுபடியும் ப்ரஷ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கையாலே நல்லா கழுவிட்டு மறுபடியும் வேணும் அப்படின்னா இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை மறுபடியும் எடுத்து கழுவிக்கலாம். எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை எடுத்துகிட்டு நான் இன்னொரு பாத்திரத்தில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் பசையோ இல்லை அழுக்கோ எதுவுமே இருக்காது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே உங்கள் வீட்டில் சீப்பு ரொம்பவே சுத்தமாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சுரக்காயை நம்ம எப்போவுமே சமைக்கும்போது அந்த தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைப்போம். ஏன்னா தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி நம்ம கத்தியால் நம்ம நிறைய பேர் எடுப்போம். இந்த மாதிரி எடுக்கிறதுனால அதோட சதைப்பகுதியும் அந்த தோலோடவே நமக்கு வந்துடும். இப்போ இந்த சதைப்பகுதியெலாம் வராமல் நமக்கு தோல் எடுக்கணும்னா இந்த மாதிரி பீலரை எடுத்துக்கிட்டு லைட்டாக அப்படியே நம்ம சீவினோம்னா அது மேலே இருக்கிற எல்லா தோலும் வந்துடும். அதே மாதிரி ரொம்பவும் சீக்கிரமாக அந்த தோலை எடுத்துடலாம். நமக்கு வேலையும் சீக்கிரமாக ஆகும், நம்ம தோலும் ரொம்ப அதோட சதைப்பகுதியோடு வராமல் இருக்கும். இப்போ கத்தியால் எடுத்ததுக்கும் பீலரில் எடுத்ததுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நம்ம காய்கறி நறுக்கும்போது அந்த கவுண்டர் டாப் முழுக்க நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, அந்த தோல் இது எல்லாத்தையுமே அப்படியே பரப்பிடுவோம். அவ்வளோ அவசரத்தில் நம்ம வேலை செய்வோம். அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா அழகாக ஒரு நியூஸ் பேப்பரை போட்டுட்டு அது மேலே கட்டர் போர்டை வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாத எல்லா கழிவுகளையும் அந்த பேப்பரில் தள்ளி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி வெங்காயத்தோல் இல்லை தக்காளி இல்லை வேற எது நம்ம சீவினாலும் அந்த பேப்பரில் அப்படியே தள்ளி விட்டுறலாம். தேவையானதை அந்த போர்டில் இருந்து அப்படியே எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி இருக்கிற எல்லா தோலையும் அந்த பேப்பரில் அப்படியே தள்ளிட்டு அதை அப்படியே நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வேலைக்கு போகும்போது பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படியே அப்படியே சில நேரம் போட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் க்ளீனாக வச்சுட்டு போகணுன்னா இந்த டிப் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த பேப்பரை இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த இடத்தையும் அப்படியே நம்ம சுத்தப்படுத்திட்டோன்னா அந்த கவுண்டர் டாப் ரொம்பவே சுத்தமாகவும் இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படியே இந்த பேப்பரோட கூட செடியில் கொண்டு போட்டுடலாம். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் நம்ம எப்போவுமே சாம்பார் வைப்போம், பொரியல் வைப்போம், அப்போது வெங்காயம் போட்டு வதக்குவோம் இல்லையா. நம்ம டக்குன்னு நமக்கு சமையல் வாகணும்னு நம்ம நினைப்போம், அந்த நேரத்தில் இந்த வெங்காயம் போட்டு வதக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிட்டோன்னா டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் அந்த வெங்காயம் கலர் மாறி ரொம்பவே நல்லா வதங்கி இருக்கும். இது காலையில் அவசர அவசரமாக நம்ம செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல டிப் இது. கண்டிப்பாக இதை நீங்களுமே பயன்படுத்தி பாருங்கள். இப்போ 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் அப்படியே கலர் மாறி இருக்கு பாருங்கள். ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போடுவோம் இல்லையா. தக்காளியும் நமக்கு டக்குன்னு வதங்காது, கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கினா தான் அது வதங்கும். சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே மஞ்சள் பொடியை போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து தக்காளி வதங்கிடும். நம்ம காலை வேளையில் டக்கு டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன குறிப்புகள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா சமையலும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு சமையலும் சீக்கிரமாக நமக்கு முடியும். இந்த மாதிரி நம்ம தக்காளியோடைய மஞ்சள் பொடி போட்டோன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு, அதே மாதிரி சீக்கிரமாகவும் வதங்கிடும். இந்த டிப்பை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நான் கொடுத்துருந்த எல்லா டிப்பும் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ.